எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவித் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஹோம் தியேட்டர் ப்ராஜெக்டோட பார்ட் டூ. ஸோ இந்த சீரீஸில் ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட் பார்ட்டை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், மேலே கார்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷனான இந்த பார்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து என்ன மாதிரியான ஸ்க்ரீன் இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான ப்ரொஜெக்டரை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஹோம் தியேட்டரோட பிரெயின், இந்த ஹோம் தியேட்டரில் மூளையாக செயல்படுற அந்த சிஸ்டம் என்னென்னங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன பார்ட்டில் சொன்ன மாதிரி இந்த செட்டப்பில் நாங்கள் வந்துட்டு ஏவி ரிசீவரை யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போயிட்டோம். அதாவது ஒரு ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ப்ராசர் செட்டப்பில் நாங்கள் வந்து இந்த ஹோம் தியேட்டரை வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். பொதுவாக நாங்கள் ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்ப் செட்டப் வந்து கஸ்டமர்ஸ்க்கு எப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோன்னா, சப்போஸ் கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு தனி ரூம் இருக்குது, அதில் அவர் அக்வாஸ்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். நம்பர் டூ, எத்தனை சேனல்ஸ் வந்து போட போகிறாரு. நம்பர் த்ரீ, என்ன வாட்டேஜ் ஸ்பீக்கர்ஸ் வந்து போட போகிறார். இது மூணுமே வந்து கன்சிட்ரேஷனில் எடுத்துகிட்டு தான் அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம பவர் ஆம்ப் அண்ட் ப்ரீ ப்ராசர் செட்டப் வந்து கொடுக்கலாமான்றதை நம்ம டிசைட் பண்ணுவோம். இதை நான் ஏன் இங்கே ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக வைக்கிறேன்னா, ஏவி ரிசீவரை கம்பேர் பண்ணும்போது ப்ரீ ப்ராசர் அண்ட் பவர் ஆம்ப் செட்டப் வந்து ஒரு 2 to 3 times வந்து காஸ்ட்லியராக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் இது. பட் இது ஏன் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா, ஒரு ஏவி ரிசீவரோட இது வந்து 10 times குவாலிட்டியில் ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களோட சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே பாப்பப் ஆகும், அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் வந்து பாப்பப் ஆகிறது நீங்கள் வந்து விஷுவலாகவே நீங்கள் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணலாம். அண்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு 100 தடவை பார்த்த உங்களோட ஃபேவரட் மூவியே வந்துட்டு இதில் பார்க்கும்போது இன்வேரியபிளி இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பாப்பப் ஆகும், அண்ட் உங்களுக்கு ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும், அந்த சவுண்டெல்லாம் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயிலெலாம் எங்கே போச்சுன்னு நீங்களே உங்களை வந்து க்வெஸ்டின் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு இந்த சிஸ்டம் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் அனுபவிக்கணும்னா, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஒரு அக்வாஸ்டிக்லி ட்ரீட்டட் ரூமில் தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பாப்பப் ஆகும். இதை நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் இல்லாத ரூமில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே தெரியாது. இது நல்ல குவாலிட்டியில் ஒர்க் ஆகும், இதோட அவுட்புட்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பட் ஒரு ஏவி ரிசீவர், ஹை அண்ட் ஏவி ரிசீவருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷுவலாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. பட் இது ஒரு அக்வாஸ்டிக் ரூமில் நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா தட் இஸ் வென் இட் ஃப்ளேர்ஸ் அப். இந்த செட்டப்பில் நாங்கள் யூஸ் பண்ணது பெரான்ஸோட AV7706ங்கிற ப்ரீ ஆம்ப்ளிஃபயர், விச் இஸ் 11.2 சேனல். இதோட ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பண்ணிட்டேன், ஹோம் தியேட்டர் அட்வான்ஸ்டுங்கிற ஒரு சீரீஸில். இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும், இதோட கேப்பபிலிட்டிஸ் என்னங்கிறது எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அண்ட் மேலே கார்டில் கூட அதோட லிங்க் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரிவ்யூவை நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் ஸ்டில் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு ஏவி ரிசீவரில் என்னென்னலாம் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ அந்த எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஏஎம் எஃப்எம் டியூனர் இருக்குது, இதில் இன்டர்நெட் ரேடியோ இருக்குது, இது வந்து ஸ்ட்ரீமிங் ஆடியோ ஆப்ஸை வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பாட்டிஃபை, டைடல், ஹியோஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்துட்டு சப்போஸ் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா அது ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் இல்லை ஐஓஎஸ் டிவைஸாக இருக்கட்டும், ஆப் ஸ்டோர்லேயோ இல்லை ப்ளே ஸ்டோர்லேயோ போயிட்டு இதோட ரிமோட் ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரீ ப்ராசஸரை வந்து நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர் இதில் இருக்குது. இதில் வந்துட்டு வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, ஏர்ப்ளே கம்பேட்டபிள், அண்ட் ஆடியோ ஃபார்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டால்பி டிஜிட்டல் இருக்குது, டால்பி ட்ரூ ஹெச்டி இருக்குது, டால்பி அட்மாஸ் இருக்குது, டிடிஎஸ் ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ இருக்குது, டிடிஎஸ் எக்ஸ் கம்பேட்டபிள், RO3D இருக்குது, ஐமேக்ஸ் என்ஹான்ஸ்ட் கம்பேட்டபிள், அண்ட் மல்டிசோன் பார்த்தீங்கன்னா இதில் 3 multi-zones இருக்குது, அண்ட் மல்டி சேனல் அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா 11.2 channels வந்து இதை சப்போர்ட் பண்ணும், ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும் இது. அண்ட்
இதுக்கும் ஏவி ரிசீவருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஏவி ரிசீவரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா சேனல்ஸ்க்கும் சேர்த்து ஒரு டேக் சிப் தானே இவங்க கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு சேனலுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக டேக் சிப் இருக்குது. அந்த டேக் சிப் டைப் பார்த்தீங்கன்னா AKM AK4458 32-bit டேக் சிப் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் வந்துட்டு அந்த ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இதில் இருக்கும். அந்த சேனல் செப்பரேஷன்லாம் ரொம்பவே ப்ரிசைஸ்டாக இருக்கும், இதில் எக்ஸ்க்யூசிட்டாக இருக்கும். ஸோ இதில் நாங்கள் வந்து ரெண்டு பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று 7 சேனல்து மெரான்ஸோட MM8077 ஒரு 7 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபயர், இன்னொன்று MM7055 ஒரு 5 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபயர். என்ன தான் நம்ம வந்துட்டு ப்ரீ ஆம்ப்ளிஃபயர் செட்டப்பில் நம்ம போனாலும் ப்ரீ ஆம்ப்ளிஃபயரில் நீங்கள் ஸ்பீக்கர்ஸை வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. நடுவில் நீங்கள் வந்து பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் வச்சு தான் ஸ்பீக்கர்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ப்ரீ ப்ராசஸர்ஸ் வந்து அதோட ப்ராசஸ் பண்ண அந்த சிக்னலை வந்துட்டு சவுண்ட் சிக்னலை வந்து பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸ்க்கு ஃபீட் பண்ணும். பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த சவுண்ட் சிக்னலில் வந்துட்டு பவரை மிக்ஸ் பண்ணி ஸ்பீக்கர்ஸ்க்கு அனுப்பும். ஸோ அதுதான் அதோடய ப்ராசஸ். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். மெரான்ஸ் MM8077 ஒரு 7 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபயர். இதோட பர் சேனல் அவுட்புட் வந்து 150 வாட்ஸ் அட் 8 ஓம்ஸ். இதுவே வந்துட்டு 6 ஓம்ஸ்னா 180 வாட்ஸ் வரும். இதோட டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் பார்த்தீங்கன்னா 0.08% வரும். டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் வந்து அந்த சிக்னலோட பியூரிட்டியை குறிக்கும். அது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வர அந்த சவுண்ட் அவுட்புட் ரொம்பவே டிஸ்க்ரீட்டாகவும் ப்ரிசைஸ்டாகவும் இருக்கும். ஒரு பின் விழுற சவுண்டும் உங்களுக்கு வந்துட்டு லோ வால்யூமில் வைக்கும்போது அவ்வளோ பாப்பப்பாகவும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். THD வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு, ஆம்ப்ளிஃபையருக்கும் சரி ஒரு ஏவி ரிசீவருக்கும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா THD லெவல் கம்மியாக இருக்கிற ஏவி ரிசீவர்ஸும் பவர் ஆம்ப்ளிஃபையர்ஸும் ரொம்பவே ஜாஸ்தி விலையாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பியூரிட்டி கொடுக்கணுன்னா அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் தான் அதில் வந்துட்டு காம்போனன்ட்ஸாக நம்ம போட்டு அது வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு அது எப்போவுமே வந்துட்டு ரொம்ப விலை உயர்ந்ததாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கன்வென்ஷனல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணல, இதில் வந்து ஒரு பெரிய டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்துட்டு அந்த சவுண்ட் சிக்னலில் வந்து நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது, ஐ மீன் அந்த கரண்ட்டில் வந்துட்டு நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 அது வந்து முக்கியம், ரொம்ப ஃபேமஸ் கூட. ஒரு பியூரான ஒரு சிஸ்டம், பியூரான ஒரு சவுண்ட் அவுட்புட், பியூரான ஒரு பவர் அவுட்புட் வேணும் அப்படிங்கிறவங்க எப்போவுமே வந்து டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அதோட வேலைப்பாடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது. டொராய்டல் வந்து இட்ஸ் அ ப்ரூவன் எக்யூப்மெண்ட், நாய்ஸை வந்துட்டு கரண்ட்டில் இருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுல இட்ஸ் அ ப்ரூவன் எக்யூப்மெண்ட். இதில் வந்துட்டு ஹை பவர் கொண்ட கெப்பாசிட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஒரு காம்போனண்ட்டும் ரிச்சாக இருக்கும் இதில். அது ரொம்ப ப்ரிசைஸ்டாக வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு சவுண்டில் அந்த பெர்செஷன் வந்து ரொம்ப பக்காவாக வரும். இது போக 7 பேலன்ஸ்டு எக்ஸ்எல்ஆர் இன்புட் வந்து கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்டு எக்ஸ்எல்ஆர் இன்புட் வந்து உங்களுக்கு நாய்ஸ்லெஸ் சவுண்டை வந்துட்டு ரொம்ப திறனாக பாஸ் த்ரூ பண்ணும். ஸோ அதுக்காக வந்து பேலன்ஸ்டு எக்ஸ்எல்ஆர் இன்புட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோல்ட் பிளேட்டட் ஹை கிரேட் டெர்மினல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கோல்டு பிளேட்டட் வந்து எப்போவுமே மெரான்ஸில் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் எக்யூப்மெண்ட்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ சீக்கிரமாக வந்து ரஸ்ட் ஆகாது அண்ட் கண்டக்டிவிட்டி வந்து செம்மையாக இருக்கும், 100% இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கோல்டு பிளேட்டட் டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது இதோட சாசியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காப்பர் சாசி, இது காப்பர் பிளேட்டட் சாசி இது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ரொம்ப ரிஜிடாக இருக்கும் சாசியே வந்துட்டு, அந்த லுக்கே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அது பவருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மெரான்ஸில் எப்போவுமே வந்து 8 ஸ்டார்ட் பண்ணுற நம்பர், அதாவது அது 8 சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா 8 ஸ்டார்ட் ஆகுது, MM8077. ஸோ 8 சீரீஸில் இருக்கிற எல்லா மெரான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து ஜப்பானில் தான் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும், ரொம்ப பக்காவாக இருக்கும், லைஃபும் பயங்கரமாக வரும் அதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெரான்ஸோட MM7055. இது ஒரு 5 சேனல் பவர் ஆம்ப்ளிஃபையர்.
ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது பர் சேனல் 140 வாட்ஸ் 8 ஓம்ஸில் கொடுக்கும். அதே மாதிரி 6 ஓம்ஸில் வந்து 170 வாட்ஸ் பர் சேனல் கொடுக்கும். இதுக்கும் டிஹெச்டி பார்த்தீங்கன்னா 0.08% டிஹெச்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஹெச்டிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூரிட்டியை குறிக்கும். 0.08%ன்றது ரொம்ப ஹை பியூரிட்டி சவுண்ட் சிக்னல் உங்களுக்கு வரும் வெளியிலேருந்து. அதே மாதிரி இதோட டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து லார்ஜ் எல்ஏபிடி பவர் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெரான்ஸோட எஸ்எம் 11S1 சொல்லி ஒரு ஹையண்ட் மாடல் இருக்குது, ஹையண்ட் பவர் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. அதுலேயும் வந்து இதே சேம் டிரான்ஸ்ஃபார்மர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் ரொம்ப பவர் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்ஃபார்மர். பீக்லலாம் வந்துட்டு உடனே பீக் பவர்ஸ்லாம் வந்துட்டு உடனே உங்களுக்கு பவர் கொடுக்குற அளவுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதே மாதிரி இதோட கெப்பாசிட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரெசிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஹை குவாலிட்டி காம்போனண்ட்டில் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு 5 பேலன்ஸ்டு எக்ஸ்எல்ஆர் இன்புட் இருக்குது. ஸோ நாய்ஸ் ஃப்ரீ இன்டர் கனெக்ஷனுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் டெர்மினல்ஸ்லாம் எல்லாமே வந்து கோல்ட் பிளேட்டட். இப்போ இன்ஸ்டலேஷன் ஒர்க் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ இந்த ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 11.1 சேனல் நாங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லா ஸ்பீக்கர்ஸும் பவர் ஆம்பில் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ப்ரீஆம்பில் இருந்து 11 பேலன்ஸ்டு எக்ஸ்எல்ஆர் அவுட்புட் எடுத்து ரெண்டு பவர் சேனலுக்கு 7 சேனலாகவும் 4 சேனலாகவும் பிரித்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இப்போது ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த ஹோம் தியேட்டருக்கு ஒரு ஏவி ரிசீவர், ஒரு 8015 மெரான்ஸில் ஹை அண்ட் ஏவி ரிசீவர் போட்டு அதில் ஒரு 11 சேனல் நீங்கள் கனெக்ட் பண்ணாலே வேலை முடிஞ்சிருமே, ஏன் இவ்வளோ மெனக்கட்டுக்கிட்டு ஒரு ப்ரீ ப்ராசஸர், ரெண்டு பவர் ஆம்ப்ளிஃபையர், அதில் இத்தனை எக்ஸ்எல்ஆர் கனெக்ஷன்ஸு ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸ்ன்ட்டு இவ்வளோ மெனக்கட்டு ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒருத்தரோட கேட்கும் திறனை பொறுத்து தான். ஒரு ஏவி ரிசீவர்லேருந்து வர சவுண்டும் ஒரு ப்ரீ ப்ராசஸர்லேருந்து பவர் ஆம்ப்லேருந்து வர சவுண்டும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்துட்டு சவுண்டு ஜாஸ்தியாக, அதாவது சவுண்ட் லெவல் வால்யூம் வந்து ஜாஸ்தியாக ஆக்கிறதுக்கான விஷயம் கிடையாது. எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய ஆம்ப்ளிஃபையர், நல்ல பவர்ஃபுல் ஆம்ப்ளிஃபையர் போட்டால் நல்ல பவராக சவுண்டு பயங்கரமாக சத்தத்தோடு கேட்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே தப்பான விஷயம். அதை பற்றி இது கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த சவுண்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ், அதில் இருக்கிற அந்த பியூரிட்டி, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம். ரொம்ப குறைவான சவுண்ட்லேயே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு பாப்பப் ஆகும். நார்மலாக ஒரு ஏவி ரிசீவரில் நீங்கள் சவுண்டை கம்மி பண்ணிங்கன்னா அந்த சவுண்டோடு சேர்ந்து அந்த டீட்டெயில்ஸும் வந்து அதோடய வால்யூமும் கம்மியாகிடும். கம்மி சவுண்டில் அதில் எந்த டீட்டெயில்ஸும் பாப்பப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இதில் அந்த மாதிரி கிடையாது, சின்ன சின்ன சவுண்டும் ரொம்ப துல்லியமாக உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வழியாக வெளியில் வரும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த சவுண்டில் ஒரு டைட்னஸை கொடுக்கும். ஸோ இது வந்து எக்காரணத்துக்கும் ஒரு நார்மல் ஏவி ரிசீவர்லேயோ இல்லை ஒரு நார்மல் ஆம்ப்ளிஃபையர்லேயோ நீங்கள் இந்த மாதிரியான சவுண்டோ டீட்டெயில்ஸோ எதிர்பார்க்கவே முடியாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீ அண்ட் பவரில், ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ரீ அண்ட் பவரில் நீங்கள் வந்து ஒரு மூவியோ இல்லை ஒரு மியூசிக்கையோ நீங்கள் வந்து கேட்டு பழகிட்டீங்கன்னா திருப்பியும் ஏவி ரிசீவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பீக்கர் கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா QED ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர் கேபிள்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். QED வந்துட்டு ஸ்பீக்கர் கேபிள்ஸில் ரொம்பவே ஃபேமஸான பிராண்ட் அண்ட் நம்பர் ஒனில் இருக்குது அது தான். ஸோ அவங்களோட அந்த கேபிள்ஸ் வந்து குவாலிட்டியில் வந்துட்டு ஹையஸ்ட் குவாலிட்டி. ஸோ நம்ம போடுற ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் ஸ்பீக்கர்ஸுங்கிறதுனால, யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டும் எக்ஸ்பென்சிவ்ங்கிறதுனால ஸ்பீக்கர்ஸ் கேபிளில் நாங்கள் வந்துட்டு எந்த விதமான காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணலை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீக்கர்ஸ்க்கு, அதாவது சரௌண்டுக்கெல்லாம் நாங்கள் வந்து 16 கேஜ் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டு 14 கேஜில் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த கேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100% பியூர் காப்பர். கண்டக்டிவிட்டி கெயின்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இந்த கேபிள்ஸில். அண்ட் அட் த சேம் டைம் இது வந்து ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள். இது வந்து இன்வால்வ் இன்சுலேஷன்லாம் நம்ம பண்ணுறதுனால ஆக்சிஜன் ஃப்ரீயாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், அதோடய லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அண்ட் எக்ஸ்எல்ஆர் கேபிள்ஸ்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி எக்ஸ்எல்ஆர் கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ஒரு டாப் பிராண்ட் அர்பன் கிளாசிக்ன்ட்டு. ஸோ அதில் வர எக்ஸ்எல்ஆர் கேபிள்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீ ப்ராசஸர் அண்ட் பவர் ஆம்ப்ளிஃபயர்ஸ் கனெக்ஷன்லாம் முடிஞ்சுது, இன்ஸ்டலேஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆம்ப்ளிஃபயர் தான், இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ ஆம்ப்ளிஃபயரில் தான் இருக்கும். ப்ரீ ஆம்ப்ளிஃபயருக்கு தான் வந்து ரிமோட்டும் கொடுப்பாங்க. பவர் ஆம்ப்க்கு வந்து எந்த விதமான ரிமோட்டும் இருக்காது, அதில் எந்த கண்ட்ரோல்ஸும் இருக்காது, ஆன் ஆஃப் பட்டன் தவிர்த்து.
பட் ரிமோட்லேயே வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்எஃப் ட்ரிகர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒயர் ஒன்று. அது வந்து ப்ரீ ஆம்ப்ளிஃபையர்லேருந்து பவர் ஆம்ப்ளிஃபையர், ரெண்டு பவர் ஆம்ப்ளிஃபையர்னால் ரெண்டு பவர் ஆம்ப்ளிஃபையருக்கும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீ ஆம்பை வந்துட்டு ரிமோட்டில் ஆன் பண்ணும்போது ரெண்டு பவர் ஆம்பும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், ஆஃப் பண்ணும்போது அதுவும் ஆஃப் ஆகிடும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணுறது ஒரு ஆர்ட் மாதிரி. ஒரு ஒரு விஷயமும் அதில் நாங்கள் ரொம்ப பேஷனேட்டாக தான் செய்வோம். ஒரு கஸ்டமர் பெஸ்ட்டு ஹோம் தியேட்டர் செட்டப் பண்ணுங்கிறதுக்காக, செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு நம்ம இஷ்டத்துக்கு அவர் தலையில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம கட்ட முடியாது. இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் அவருக்கு தேவையோ அது தான் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். எந்த விஷயம் சவுண்டை என்ஹான்ஸ் பண்ணுமோ அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் செட்டப் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஹோம் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இதில் யூஸ் பண்ண AV7706 ப்ரீ ப்ராசஸராக இருக்கட்டும், இல்லை 8077 அண்ட் 7055 பவர் ஆம்ஸாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். இது வந்து நாங்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு ஹோம் தியேட்டர்ஸில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காம்பினேஷன் இதிலேருந்து வர அவுட்புட் வேறு மாதிரி இருக்கும், ஒரு பியூரஸ்ட் அவுட்புட்டை வந்து நீங்கள் இது எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த அவுட்புட் வந்து அந்த M&K ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, அதுலேருந்து வர சவுண்ட் வந்து சான்ஸே கிடையாது. ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இந்த ஹோம் தியேட்டரில் அந்த சவுண்டெல்லாம் கேட்கும்போது. ஒரு ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் பாப்பப் ஆகி வர்றது, அது ஹைலைட் ஆகிறதெல்லாம் வந்து ஒரு 100 தடவை பார்த்த படத்தையே திருப்பி புதுசாக பார்த்த மாதிரி இருந்தது. சவுண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நான் சொல்கிறேன், எங்களோட டெமோ ரூம்லேயும் இதே சிஸ்டம் தான் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் டெமோக்கு வந்து பார்க்கலாம். என்ன தான் நம்ம ஹோம் தியேட்டரில் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் சிஸ்டம் போட்டாலும், இல்லை டாப் ஆஃப் த லைன் ஸ்பீக்கர்ஸ் நம்ம வச்சாலும், நம்ம வந்து எந்த இடத்துல அது வந்து ப்ளே பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அக்வாஸ்டிக்ஸ் என்விரான்மெண்ட்டில் நம்ம ப்ளே பண்ணுறோமா இல்லை நான் அக்வாஸ்டிக் என்விரான்மெண்ட்டில் ப்ளே பண்ணுறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எங்களோட ஸ்டுடியோவில் ஒரு டெமோ பார்த்துட்டு M&K ஸ்பீக்கரை வாங்கிட்டு போகிறீங்கன்னு வைப்போமே, நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வீட்டில் அது போட்டு கேட்கும்போது எங்கள் ஸ்டுடியோவில் சவுண்ட் ஆனதுக்கும் உங்கள் வீட்டில் வெறும் அக்வாஸ்டிக்ஸே இல்லாமல் ஹாலில் சவுண்ட் ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஸ்பீக்கர் மேலே தப்பாக நினைப்பீங்க, ஸ்பீக்கர்ஸ் தான் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையோ அப்படின்னு நினைப்பீங்க. பட் விஷயம் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு அக்வாஸ்டிக் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் அந்த ஸ்பீக்கரை வச்சு பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து 40% வந்து உங்களுக்கு இன்னும் மெருகேற்றி கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ரெண்டாவது, நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒரு M&K மாதிரியான ஸ்பீக்கர்ஸாகவே இருக்கட்டும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரஃப் சர்ஃபேஸ் வாலில் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா, ஒரு அக்வாஸ்டிக்ஸே பண்ணாத ஒரு ஹாலில் நீங்கள் வச்சிங்கன்னா, அந்த ரஃப் சர்ஃபேஸில் அந்த சவுண்ட் சிக்னல் போய் அந்த சவுண்ட் வேவ் போய் ஹிட் ஆகி எப்படி ஒரு தண்ணியை பீச்சி அடித்தோன்னா வெவ்வேறு டைரக்ஷனில் அது தெரிக்குமோ அதே மாதிரி தான் சவுண்ட் வேவும் வந்து பிஹேவ் பண்ணும் ரஃப் சர்ஃபேஸோட. ஸோ அதுவும் அதே மாதிரி வெவ்வேறு டைரக்ஷனில் சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தும் போது நம்ம காதுக்கு வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வரும்போது அட் த சேம் டைம் ஸ்பீக்கர்லேருந்து ஒரு புது சவுண்ட் வேவ் வந்து வந்துடும். ஸோ அது ரெண்டுமே வந்து கிளாஷ் ஆகும்போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, சவுண்ட் கேன்சலேஷன் நடக்கும், விச் மீன்ஸ் டீட்டெயில்ஸ் நிறைய நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகும் ஒரு சவுண்ட் வேவாக இருந்ததுன்னா. இல்லை கிட்டி ரெண்டுமே வந்து அட் த சேம் டைம் நம்ம காதுக்குள்ளே போகும்போது நம்ம மூளை அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு திணறி அது வந்து தலைவலியை உண்டாக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம்தான் நடக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு சினிமா தியேட்டருக்கு கூட எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல அக்வாஸ்டிக்ஸ் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு தலைவலி வந்து 100% கேரண்டீடு. அதனால தான் ஒரு சில மூவி தியேட்டர்ஸில் நீங்கள் போய் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு விதமான தலைவலியோடு நீங்கள் வருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அக்வாஸ்டிக்ஸ் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிறதுனால தான் உங்களுக்கு அந்த தலைவலி வருது. ஒரு ஹோம் தியேட்டர் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்லாம் அந்த ரூம் டைமென்ஷன் என்ன, அந்த ரூம் டைமென்ஷனுக்கு எத்தனை சேனல் போடலாம், எவ்வளோ இன்ச் ஸ்க்ரீன் வைக்கலாம், என்ன மாதிரியான சிஸ்டம் போடலாம், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் என்ன மாதிரியான அக்வாஸ்டிக்ஸ் வந்து பண்ணலான்றதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான சிஸ்டம் கொடுக்குறோம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் கேதர் பண்ணிவிட்டு விஷுவலைஸ் பண்ணுவோம். எந்த மாதிரியான சிஸ்டம் நம்ம போட்டால்
இந்த அக்வாஸ்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணதில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருங்கிறது முன்கூட்டியே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணாத ஒழியே நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்வாஸ்டிக்ஸ் வந்து பண்ண முடியாது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விஷுவலைஸ் என்ன பண்ணோமோ அதோட ஒரு படி ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. அண்ட் இதிலேருந்து வந்த சவுண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ரிச்னஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. சாட்டிஸ்ஃபேக்டரியோட வி வேர் ஃப்ளாட்டன்ட், அந்த மாதிரி சவுண்ட்ஸ் தான் இதிலேருந்து வந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு எம்என்கே அண்ட் மெரான்ஸ், இது ரெண்டு சிஸ்டம் இல்லைன்னா இந்த ஹோம் தியேட்டர் வந்து இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக அமைஞ்சிருக்காது. அண்ட் இன்னொரு பெரிய பிக் தேங்க்ஸ் வந்து கஸ்டமருக்கு தான் சொல்லணும், ஏன்னா அவரோட கோஆப்ரேஷன் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் சீக்கிரமாக முடிச்சிருந்துருக்க முடியாது. எல்லாத்துக்குமே அவர் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு காரணம் என்னோடய டீமுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஆஷிஃப்னு சொல்லி என்னோடய பிரதர், அவர் தான் ஃபுல்லாக இந்த அக்வாஸ்டிக்ஸ்லாம் அவர் தான் பண்ணார். அவர் ஆர்கிடெக்ட். அவர் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்லாம் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் பண்ணது வந்து என்னோடய இன்னொரு பிரதர் ரஹ்மான்ட்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காது. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் வந்து சித்திக், அவர் எங்களோட எலக்ட்ரீஷியன், அவரும் வந்துட்டு அவரோட இன்புட்ஸ் வந்து இதில் நிறையா இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம் இதில் ஒர்க் பண்ண கார்பெண்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு ஒரு வியாபாரமாக பண்ணாமல் கஸ்டமருக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பேஷனேட்டாக பண்ணது தான் இந்த ப்ராஜெக்டோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். ஸோ இந்த சக்ஸஸ் வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் கோஆர்டினேட் தான் பண்ணேன், பட் இந்த இதுக்கு பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த ஃபுட்டேஜ் இப்போ எடுத்ததெல்லாம் வந்து இன்னும் நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலை, ஃபுல்லாகவே இன்னும் க்ளீன் பண்ணலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒர்க் வாஸ் இன் ப்ராக்ரஸ். ஸோ ரீசன் என்னென்னா ரிக்ளைனர்ஸ் வந்து வரல அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து ரிக்ளைனர்ஸும் நாங்கள் வந்துட்டு டெலிவர் பண்ணி அதுவும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். பட் அந்த டைமில் நான் இல்லை இங்கே. ஸோ அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்டோட அந்த ஃபுட்டேஜ் வந்து எங்கிட்ட இல்லை. பட் ரெஸ்ட் அஷ்யூர்ட், அந்த பக்கம் போகும்போது கண்டிப்பாக நான் கஸ்டமர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி கண்டிப்பாக ஒரு ஃபுட்டேஜ் நான் எடுப்பேன். மேபி இன் கம்மிங் வீக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் இதோட டெமோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அதில் நீங்கள் வந்துட்டு டெமோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்துட்டு இன்னும் இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாமா, எந்த இடத்துலலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஏன்னா உங்களோட இன்புட்ஸ் வச்சு தான் நான் வந்துட்டு இந்த சேனலில் ஓரளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணியிருக்கேன். முன்னாடி மைக் சரியில்லைன்னாங்க, மைக் சரி பண்ணியிருக்கேன். கேமரா ஃப்ளிக்கர் ஆகுதுன்னு சொன்னாங்க, அதையும் சரி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களோட ஹெல்ப் வச்சு தான் நான் பண்ணேன். முக்கியமாக என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து நிறையா இன்புட்ஸ், நிறையா அட்வைசஸ், ஸோ எல்லாமே நான் கன்சிடரேஷனில் எடுத்து ஒன்று ஒன்றா நான் வந்து சரி பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு எதனா ஒரு குறையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸை வந்துட்டு யாரும் பார்க்காம அப்படியே கடந்து போகிற மாதிரி கிடையாது. நான் எல்லா கமெண்ட்ஸும் பர்சனலாகவே நான் படித்து எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், டைம் கிடைக்கும் போதெல்லாம் கமெண்ட்ஸ் தான் பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். பிகாஸ் அது ஒரு அது என்னோடய ஒரு பேஷன். நான் வந்து ஒரு ஒரு சேனலை சும்மா ஓப்பன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுறோன்றது இல்லாமல் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக டெடிக்கேட்டடாக பண்ணுங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அதை வச்சு தான் இந்த சேனலை நான் ஓட்டிகிட்ருக்கேன். அண்ட் இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோ வந்து இதோட டெமோ வந்து கண்டிப்பாக நான் போடுறேன், அதுவும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நான் போடுறேன். அண்ட் தேங்க்யூ.